லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சார், இப்போ அரசியலுக்கு வந்து அவர் ரெடி ஆயிருக்காரு அப்படின்றத தாண்டி அவருடைய ரசிகர்களை வழி நடத்துறதுல இப்போ எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசணும். அப்ப எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு என்னன்னா, ஆனாலும் கூட அந்த ஹெல்ப்பை வந்து எம்ஜிஆர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் நினைச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம யாரு ஹெல்ப் பண்ணாலும் மத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த இதை வந்து எதற்காக அவர் வந்து பதிவு பண்ணாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து உதவி செய்யறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு நிறைய உதவிகள் பல விதம் இருக்குமா, அது முதல்ல சொல்லிடுறேன். அவ்வளோ ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அறிமுகமான ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு இருக்குது. அது சினிமாவாக இருக்கட்டும், நான் பொதுவில் ஜென்ரலாக சொல்கிறேன். அறிமுகமே இல்லாத இப்போ நமக்கு அன்புக்குரியவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்வோம். நமக்கு அன்புக்கு பரிச்சயமே நமக்கு நம்மளை பற்றி யாருனே அவங்க தெரியாது, அவங்க யாரும் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க உதவி கேட்கும்போது நம்ம வந்து பண்ணணும்னு நினைப்போம், தவிப்போம். நான் கேட்டால் இந்த உதவி நம்ம பண்ணலாமே, வழியே போய் பண்ணுவோம். நாங்களாம் அந்த மாதிரிலாம் போய் பண்ணிட்டு கூட நிறைய சிக்கல்களை வந்து சந்திச்சிருக்கேன். முகமே தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம வந்து உதவி பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நான் வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன். கேட்டால் அறிமுகமானவர்களுக்கு உதவி செய்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வேறு விஷயம். அதுக்கு இந்த இடத்துல நான் தவிர்க்க முடியாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது பொதுவான வார்த்தை தான், இது எதோட நீங்கள் மிங்கிள் பண்ணி கனெக்ட் பண்ணி ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா வந்து அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ இல்லை மனைவியோ மகனோ அவங்க அழறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இல்லை அந்த ஊரில் இருக்கிற அழகு இல்லை, இல்லை நமக்கு கடன் கொடுத்தவன் எவனாக இருப்பான், அவன் வந்து அழப்பாய் கடனே கொடுக்காம செத்து போயிட்டாலும் சொல்லிட்டு அவனும் கூட ஒரு மூலையில் உட்காந்து சோகமாக கை வச்சுட்டு இருப்பான், இந்த பணத்தை எப்படி நம்ம வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு. இல்லை வந்து இவர்கிட்ட பணம் வாங்கணும், யாராவது உதவி வாங்கியிருந்தானா அவனும் கூட அழுவான். என்னென்னு கேட்டால் நமக்கு அடுத்து உதவி செய்யறதுக்கு ஆளுலாம் போயிட்டாரு, நமக்கு இப்படியெல்லாம் நன்மை செஞ்சு செத்து போயிட்டாருன்னு சொல்லிடுவான். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் தினமும் தன்னுடைய கடமையாக செய்கிறான் பார்த்தீங்களா, சுடுகாட்டில் இருக்க ஒரு ஊழியர் இருப்பான், அவன் தினமும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துறது தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலையே. தினம் யார் வந்தாலும் வந்து கேட்டால் அவனுடைய கடமையை செய்வான், அவன் முகத்தில் வருத்தமோ சரணமோ அல்லது துக்கமோ துயரமோ எதுவுமே இருக்காது, அவன் பாடின அவனுடைய கடமையை செய்வான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு சுடுகாட்டு ஊழியர், இடுகாட்டு ஊழியர் ஒரு பணம் வருதுன்னு கேட்டால் இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் வந்து செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவன் முகத்தை சோகமாக வச்சுட்டு ஒரு கண் கலங்கினான்னா அதுதான் அந்த இறந்து போனோட வெற்றி. இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுதான். ஏன்னா அவன் உதவியை கூட இவங்ககிட்ட வாங்கியிருக்க மாட்டான், ஆனால் பரவலாக அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காது வழியாக செவி வழியாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவன் உதவியை கூட வாங்காமல் கூட இருந்திருப்பான். ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல மனிதனை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிதையில் வச்சு நம்ம எரிக்கிற நம்ம அந்த வேலையை நம்ம செய்கிறோமே, இந்த ஒரு நல்ல மனிதன் நம்ம வந்து இப்படி வந்து நம்ம கொடுத்துருமே, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடமையாக இருந்தால் கூட இப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படுறான் பார்த்தீங்களா, அந்த முகத்தை அந்த வருத்தத்தை காட்டுறான் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த செத்துப்போன மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் அம்மாவோ அம்மாவோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ இல்லை நமக்கு உறவினரோ இவெல்லாம் கத்தி கதறி கூப்பாடு போட்டு அழறாம அது பெருசே கிடையாது. ஒரு வந்து தரம் தன்னுடைய கடமையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எரிக்கிறது தான் நம்மளுடைய கடமையாக அவன் செஞ்சுட்டு இருக்க ஒரு மனுஷனுடைய முகத்தில் அவன் ஒரு வருத்தம் தெரிஞ்சுது சொன்னால் இந்த மனுஷன் நம்ம எரிக்கணுமா அப்படின்னு கேட்டு வருதுன்னு அப்படின்னா அப்போ தான் இறந்து போன வெற்றி அடைஞ்சாருன்னு அர்த்தம். அதனால் வெற்றின்றது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இந்த வெற்றின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது, இந்த சமூகத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, இந்த சமூகம் முடிவு பண்ணும் நீ யார் அப்படின்றத. நீயே உன்னை தன்னைத்தானே யார் ஒருத்தருமே தன்னைத்தானே நானே வந்து வந்து பெரிய ஆள் நானே அறிய ஆள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே நான்ன்றது யாருமே கிடையாது, இந்த சமூகம் பார்த்து ஒரு முடிவு பண்ணோம் இவன் யார் அப்படின்றத முடிவு பண்ணோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மிக சிறந்த மனிதராக என் பார்வைக்கு தெரிகிறாருமா, இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. நான் விஜயோட கை கூலியும் கிடையாது, கால் கூலியும் கிடையாது, விஜயை நான் பார்த்ததும் கிடையாது, இல்லை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கை இன்னும் முத்திரை ஜாஸ்தி ஆகிடும் எனக்கு, அதனால் நினைக்கிறேன்னா பார்க்கறத கூட நான் தவிர்க்கிறேன். ஆனால் தமிழ் சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வாழ வைக்கிறாரு, அந்த இடத்துல நம்புவோம், தமிழ்நாட்டு மக்களையும் வாழ வைப்பார், காத்திருங்கள். சரி, இதில் வந்து ஒரு ரவுண்டு வரும், அதில் வந்து கல்வி செல்வம் புகழ் இதற்கெல்லாம் கூட வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு, அதை பற்றியெல்லாம் அதுதான்மா நம்ம வந்து மணிக்கணக்காக நம்ம பேசலாம். என்ன இப்போ நான் கேட்குறேன், விஜய் பெரிய கல்வியாளரா? இல்லை. சரிங்களா, இப்போ நீங்கள் அம்பேத்கர் எடுத்துங்க, மிகப்பெரிய கல்வியாளர். அம்பேத்கர் சொன்ன மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரே ஒரு வார்த்தை. அதனால தான் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி மதங்களெல்லாம் கடந்து வந்து உலகம் கடந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் அம்பேத்கர். அவர் சொன்ன ஒரே வார்த்தை கேட்டா கற்பி, மூணே எழுத்து, எவ்வளோ தமிழ் கற்பி, கற்பி அது வேற, ஒன்று சேர் புரட்சி செய்ய அது வேற. ஆனால் முதல் அது அடுத்தது சொல்றாரு, ஆனால் முதல்ல சொன்னது கற்பி, கற்பினா எஜுகேட் பண்ணு, எனக்கு தெரிஞ்சதை நானே வச்சுக்கிட்டேன்னா அது வேஸ்ட்டுமா, அது என்னோட செத்து போயிடும், நான் செத்துனா என்னோட செத்து போயிடும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் செத்து போயிடும்,
இன்றைக்கி நான் பல விஷயங்கள் பேச போகிறேன் தமிழ் சினிமாவை பற்றி. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நெகட்டிவாக இருந்தால் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும், தர்மம் இருக்கும். நான் சொல்ல வரேன், இப்போ நான் கேட்குறேன், அரசியலும் அப்படி தான். அரசியலில் கூட நான் போய் பேசக்கூடாது தான், அரசியல் கூட பேசணும், போய் பேசக்கூடாது. நான் ஒரே விஷயம் நான் சொல்லுறேன் கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் சொன்ன வார்த்தை கற்பி. அந்த கற்பின்ற எதுக்கு சொன்னால் கேட்டால், உன்னோட அந்த கல்வி அழிஞ்சிடக்கூடாது, நீ இன்னொருத்தனை எஜுகேட் பண்ணு. உன்னுடைய பிறப்பின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலனே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை வேறு எந்த தலைவரும் எந்த ஞானிகளும் எந்த மகான்களும் சொல்லாத வார்த்தை, அம்பேத்கர் சொன்ன வார்த்தை கற்பி. எஜுகேட் பண்ணு, பக்கத்தில் இருக்கணும், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக நீ கல்வி கற்றதோடைய அடையாளமே அதுதான். நான் இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கணும் இதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழ்நாட்டில் யார் தெரியுமா? காமராஜர். விஜய் வந்து அடையாளப்படுத்தின தலைவர்கள் காமராஜர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். விஜய் வந்து அது வந்து சொல்கிறார், அவருடைய இன்னொரு கூட்டத்தில் வந்து அந்த உதவி கல்வி உதவித்தொகை வழங்கும் போது அவர் வந்து ஒரு பேச்சில் வந்து அடையாளப்படுத்துவார் தலைவர்கள். அது மாதிரி பெரியாரையும் சொல்வார், அங்கே காமராஜரும் சொல்வார். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வெல் எஜுகேட்டட், அதாவது நிறைய பட்டதாரிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க, கல்வியில் உயர்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்து கல்வியில் உயர்ந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? காமராஜர். அந்த காமராஜர் தான் அவர் பேசுவார். யார் பேசுவார்? விஜய் பேசுவார். அதனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து நான் கல்வியை தான் நான் முதல், மற்ற விஷயங்கள் அடுத்த கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து விஜய் வந்து நான் கேட்டிங்கன்னா எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறார், எல்லோரும் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த எஜுகேட் பண்ணுறோடைய அந்த ஒரு விஷயந்தான் அவர் கடைசியாக சொல்கிறார், சமூக வலைதளத்தில் கோவப்படாத நண்பா அப்படின்னு சொல்கிறார்ல, அறிவுரை சொல்கிறார் இல்லையா, அதுவே எஜுகேட் பண்ணுறது தான். தன்னுடைய ரசிகர்கள் வந்து எஜுகேட் பண்ணுறாரு அந்த இடத்துல. நீ வந்து ஒரு முன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, இவ ஒரு ஒரு சதி வேலை நடந்துச்சு தெரியுமா, ஒரு தியேட்டரில் நடந்த சம்பவம், அப்புறம் பொது இடத்துல ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் ஷூட் பண்ணி விஜய் ரசிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு போக்கிரித்தனமானவங்க, ரவுடித்தனமானவங்க, பாருங்கள் இப்படி பண்ணிட்டான்னு பாருங்க, இது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வன்முறையாளர்லாம் வந்து விஜய் ரசிகர்களை கட்டமைக்கிற வேலையும் நடந்தது. இந்த படத்துக்கு எப்படியெல்லாம் டீப்ரொமோட் பண்ணமோ அத்தனை வேலையும் செஞ்சானுங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு கோவப்படாத. இந்த விஷயம் சொல்லட்டுமா? இது நானாக சொன்னா என் மனசில் தோணுதா இல்லை படித்ததா? எங்கேயோ படித்து என் மைண்டில் நிற்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா எங்கேயாவது எல்லாத்தையும் படிக்க வேண்டியது, எல்லாத்தையும் மண்டையில் போட்டுக்கிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் சமீபத்தில் படித்தேன், ஒரு தவளையாக இருந்தால் கத்தணும், வித்தியாசமாக இருக்கூடாது, நீங்கள் சிரிக்கூடாது, தவளையாக இருந்தால் கத்தணும், பாம்பாக இருந்தால் என்ன செய்யணும், அதனுடைய இயல்பு குணத்தை காட்டிதான் ஆகணும். இயல்பு குணம் தான் நான் சொல்கிறேன், தவளையை இயல்பு குணம் கத்தணும், பாம்பாக இருந்தால் இயல்பு குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதலையாக இருந்தால் என்ன பண்ணும்? காத்திருக்கணும். உலகிலேயே காத்திருக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை. காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? வாழ்க்கையில் வெற்றி அடைனா நீ காத்திருக்கணும். கிட்டத்தட்ட வந்து இப்போ முதலமர் தான் காத்திருக்கிறார், 2026 வரைக்கும் காத்திருக்கிறார், வெயிட் பண்ணுங்க. நீங்கள் காத்திருக்கிறாருன்னு சொல்கிறப்ப தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்னென்னா இதுவரைக்கும் இல்லை, முதலையோட இயல்பான குணம் எனக்குன்னா காத்திருக்கிறது தெரியல, பார்த்துருக்கீங்க, காத்திருக்கணும், தண்ணி அப்படியே இருக்கும், அதுக்கு இறை வர வரைக்கும் காத்திருக்கும். அது மாதிரி எனக்கு கேட்டால் அதுக்கான அதான் ஒரு அவகாசம் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஸோ 2026 காத்திருங்கன்னு சொல்கிறாரு சார். நீங்கள் சொல்கிறதின்படி பார்த்தாலே கூட இப்போ பல்வேறு நபர்களும் இல்லை பல்வேறு தலைவர்களும் சொன்ன எல்லா விஷயங்களையும் சேகரித்து தான் இப்போ வந்து விஜய் வெற்றி விழாவில் காத்திருந்து பதில் கொடுத்துருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ கூட வந்து வேறு யாரும் உணர்ச்சிப்படுவாங்க, ஆவேசப்படுவாங்க, அறிக்கை விடுவாங்க, போட்டி சண்டை போடுவாங்க, மீடியா பர்சன் வர வச்சு கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜய் ஏதாவது சலனப்பட்டாரா? நிறைய குடன்றது காமிச்சாரா? எவ்வளோ பொறுமையாக இருந்தார், எத்தனை விதமான வந்து தடங்கல்கள், எத்தனை விதமான நெகட்டிவ் விமர்சனங்கள் என்னென்னலாம் பண்ணாங்க. அதான் சொன்ன மயிரை கூட விடலைல்ல, தலை மயிரில் கூட விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? இது எல்லாத்துக்கும் காத்திருந்தாரா? பொறுமையாக இருந்தாரா? நிதானத்தோட உச்சத்தில் இருந்தாரா? அமைதியாக இருந்தாரா? காத்திருந்தாரா? கடைசி என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சா? வெற்றி வேறு கடைசி என்ன சொல்கிறாங்க? பணம் தயாரிப்பாளரே சொல்கிறான், நான் லாபத்தை எடுத்துட்டேன்னா இவ்வளோ பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி கணக்கு கூட காமிச்சிட்டான். இன்னும் இவங்க ஐடி டிபார்ட்மெண்ட் சொன்னதான் நம்புவானுங்க போல இருக்குது. எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்ட பிறகும் படம் ப்ளாப்னு பேசினாங்களா? அது எல்லாத்துக்கும் காத்திருந்து அந்த விழா மேடையில் பேசுறது எல்லாத்துக்கும் ஒரு முடிவாயிடுச்சா? எல்லாம் சரி, அதுதான் சொல்கிறேன், முதல்ல மாதிரி அந்த காத்திருப்பு தான் சினிமாவில் மட்டும் இல்லை, அடுத்த நிலையில் அரசியலையும் அவர் காத்திருக்கிறார். அதுக்கான அதுதான் அவர் சொல்கிறாரு, கப்பு முக்கியம் பிகுலு சொன்னது அதுதான். ஏன் சமூக வலைத்துறை கோவப்படாத நண்பன்றார்? கோவப்படாதான்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியுது என்னன்னு கேட்டால், அங்கே வந்து அதை அடித்தா திருப்பி அடிக்கணும், அது வந்து அவர் இல்லைன்னா சொல்கிறார், திருப்பி அடிக்காதலாம் சொல்ல, நீ அடிக்காத, நீ போகாத, நீ எந்த வம்பு தும்புக்கும் போகாத, சமூக வலைத்தளத்தை கோவப்படாத நண்பான்னு தான் சொல்கிறாரு. அதுக்காக அடித்தா திருப்பி அடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் ஒன்றும் சொல்லலை, திருப்பி அடிக்காத, நீ அடி வாங்கிக்கொண்டான்னு சொல்லவே இல்லை.
அது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அது தனியாக சொல்ல மாட்டார், ஆனால் அவர் சொல்கிற எஜுகேட் பண்ணுறாரு. எல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா எஜுகேட், அதாவது ரசிகர்கள் வந்து எஜுகேட் பண்ணுறாரு. கோவப்படாத நண்பான்னு சொல்கிறது வந்து அது அறிவுரை, அந்த அறிவுரையை அவங்க ஏற்றுப்பாங்க அவ்வளோதான். ஏன்னா உன்னை இப்படியெல்லாம் சித்தரிக்கிறதுக்கான ஒரு வேலை நடக்குது. விஜய் ரசிகர்களை வந்து என்னுடைய ரசிகர்கள் உன்னை வந்து ரவுடி பசங்களாவோ இல்லை கட்டாவோலாம் செஞ்சு சித்தரிக்கிற அந்த வேலையும் நடந்தது. வியாபாரத்துக்காக எல்லா வேலையும் நடக்குது, இங்கே வார் ரூம் போட்டு எல்லா வேலை செய்கிறான். அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவப்படாத நண்பா, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கோவப்படுத்துவாங்க. இப்போ ரஜினி அவர்கள் பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் பேசுனீங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, விஜய் அவர்களுடைய பாட்டே வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. நான் ரெடி தான் வரவா அப்படின்ற பாட்டுல அவரை வந்து அவர் சொல்லியிருப்பாரு, தீப்பந்தம் அப்படின்றத, அதாவது விரல் இடுக்கல அப்படின்றத நீங்க ஏன் வந்து வேறதான் நினைக்கிறீங்க, ஒரு பேனாவா நினைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பாட்டில் அப்படின்றதுல குடிக்கிறதுல நீங்க ஏன் வேறதான் நினைக்கிறீங்க, அதை ஒரு கூழ் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். ஆனா இதெல்லாம் கூட நான் சொல்லலாம், ஆனாலும் சினிமாவை சினிமாவா பாருங்க, இதெல்லாம் சொல்லி நான் எஸ்கேப் ஆக மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு. ஒரு விஷயமா நான் திரும்ப நான் ஏற்கனவே கூட நான் சொன்னேமா, இவங்க என்னமா பிரச்சனை பண்ணாங்கன்னா, முதல்ல எனக்குன்னா அந்த ஒரு சிகரெட் பிடிக்கிறத பிரச்சனைன்னு பண்ணாங்க. சிகரெட் நான் கேட்குறேன், அகில இந்திய அளவில் சினிமா சரி ஹாலிவுட்லேயும் சரி, சினிமா இந்த சிகரெட்டுன்றது வந்து பார்த்தினா எல்லோரும் தான் பிடிக்கிறாங்க. ஜெயிலர் படத்தில் வந்து சுருட்டு வந்து பார்த்தினா அப்படியே முகந்துட்டு எடுத்து வாயில் வைக்கிற எல்லா நடிகரும் எல்லா சூப்பர் ஸ்டாருமே அதில் வந்து ஒரு சிகரெட் சுருட்டு பிடிக்கிறவங்க தான் இருப்பாங்க. இதை வந்து தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையாக்குனாங்க ஒரு சிகரெட். ஆனால் கதையில் வந்து பார்த்தினா அந்த சிகரெட்டு தான் மையமே, அந்த சிகரெட்டு புகையிலை தான் மையமே அந்த படத்தில் இருக்குது. இது கூட புரியாமல் அவனு கேட்டால் சிகரெட் பிடிக்கிறாரு சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அந்த கெட்ட வார்த்தை வசனம், கெட்ட வார்த்தை அந்த படத்தில் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் நாங்கள்ங்க, அவர் கடந்து போங்கன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு நான் பல உதாரணங்கள் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகப்படுத்தணும், நீங்கள் தான் நான் மறந்துவேன், நிறைய இருக்குது மறந்துடுவேன். இதுக்கு உதாரணம் கூட நான் நிறைய சொல்கிறேன். இதை வந்து அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வந்து சிகரெட்டை ஏன் நீங்கள் வந்து பேனாவை நினச்சிக்கூடாது அப்படின்ற சொல்ற கடந்து போங்கன்ற. அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் கூட நான் சொல்கிறேன். அடுத்த கட்டம் இந்த கெட்ட வார்த்தைன்னு கேட்டால், அந்த படத்தில் நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அப்புறம் அதை வந்து பீப் போட்டாங்க சவுண்ட் சைலண்ட் பண்ணிட்டாங்கிற விஷயம், அந்த கதை வந்து அது தேவை என்னன்னு கேட்டால், தன்னுடைய மனைவி வந்து தன்னை சந்தேகப்படக்கூடாது, தன்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்பணுன்றதுக்காக ஒரு மனிதன் உச்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை வந்து சொல்லிக்க மாட்டான், தன்னைத்தானே அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான், தன்னைத்தானே சொல்லிக்க மாட்டான், மற்ற எல்லா வார்த்தையும் சொல்லுவான், அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டான். அந்த வார்த்தையை சொல்லிட்டா மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இயக்குனர் முடிவு பண்ணிருக்கிறாரு. அது வந்து அந்த இடத்துல அந்த வசனம் தேவை ஒன்று சொன்னேன். இன்னொன்று நீங்கள் என்ன சொன்னால், பொதுவாகவே சொல்கிறேம்மா இந்த மது அருந்த சீன் அவர் அதை சொல்லலை, இன்னும் நான் சொல்கிறேன், இந்த சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கடந்து போங்கன்னு சொல்கிறார் இல்லையா. நான் கேட்குற ஒரு வார்த்தை, எல்லாருக்கிட்டும் ஒரு வார்த்தை கேட்குறேன், விஜய் இதை பண்ணால் நீங்கள் வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு ஒரு பாட்டு வரும், இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரும், அதை அடுத்து நான் சொல், தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு சொல்லிட்டு கையில் வந்து மது கோப்பையை வச்சுட்டு வந்து வருவார். அந்த மாதிரி இருக்குது. சிவாஜி நீங்கள் சொல்லுமா, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது கிண்ணத்தை வச்சு தான் போடுற, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, அது மாதிரி தான். அதே மாதிரி கமலை எடுத்துக்கோங்க நீங்கள், ரஜினிக்கு வந்து நீங்கள் பொல்லாதவன் படத்தை பார்த்தீங்கன்னா கையில் வந்து சாராய பாட்டில் வச்சு பாடுவார் ரஜினி, அது வேறு. நான் சொல்கிறது கமல் எடுத்துங்க, கமல் வந்து பாடின இன்றைக்கும் அந்த பாட்டு இன்றைக்கும் இருக்கா இல்லையா, என்னென்னு கேட்டிங்கன்னா சொர்க்கம் மதுவிலே எக்கு எக்குன்னு சொல்லி ஒருத்தர் இல்லை, சொர்க்கம் மதுவிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பாட தெரியாது, அதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து தானே, இதெல்லாம் கடந்து வந்தவங்க தானே, என்ன மட்டும் ஏன் நீங்கள் வந்து இதை இது பண்ணுறீங்க, இதெல்லாம் கடந்து போகணுன்றார், இதை ஈஸியாக கடந்து போங்க, நீங்கள் அதை பிடிச்சி தொங்குறீங்கன்றார். யாருமே சொல்கிறாரு, அது விமர்சனம் பண்ணுறவங்க சேர்த்து தான் சொல்கிறார் அந்த வார்த்தை, நீங்கள் அதையே பிடிச்சி தொங்குறீங்க கடந்து போங்க அப்படின்றதான் அவருடைய அந்த வார்த்தையை தவிர, இதை வந்து நீங்கள் அங்கேயே நிற்காதீங்க, இதை ஒரு பேனாவை நினச்சிங்களே, அது நீங்கள் சிகரெட்டாக கூட நினைக்கிறீங்க அப்படின்றது, ஏன் சிகரெட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தி ஏன் பேசுறீங்கன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் அது ஒன்றும், இதனாலதான் வந்து ஸ்கூல் பசங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த வார்த்தையை சொன்னாரா, ஏன்னா சிலர் ஸ்கூலுக்கு போறாங்க, பக்கத்துல தான் வந்து டாஸ்மார்க் கடை இருக்கும், அதை கடந்துதான் போவாங்க. ஆமாம்மா, இயல்புதானம்மா, இயல்புதான். இப்போ நீங்களே இருக்கீங்கம்மா, நீங்க வந்து ஒரு பெண் தான், உங்களுக்கும் டாஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டன்னு அந்த வாடையே உங்களுக்கு பிடிக்காதுதான், ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் எல்லாமே இருக்கு, நீங்க அதை கடந்து போங்கன்னு தான் சொல்றாரு. நீங்கள் அங்கே நில்லுங்கன்னு சொல்கிறார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கடைசியாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுது, சிகரெட் கம்பெனி அழிக்கப்படுது, அதை தான் நீங்கள் பேசணும். நீங்கள் என்ன சொன்னோம், சிகரெட் ஒரு விரலில் கை வச்சதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே, அங்கே ஒரு சிகரெட் கம்பெனியாக அழிக்கிறாரு, பாம் போட்டு காலி பண்ணுறாரு, எரிச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாரு, அதெல்லாம் நீங்கள் பேசணும்.
இதுதான் இது. இது வந்து நீங்கள் சினிமாவை சினிமாவை பாருங்க பாருங்கன்னு தான் சொல்கிறார் அவர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சினிமாவில் என்ன நல்லது நடந்திருக்குன்றது பாருங்கள். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிருக்காதுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஒரு விஷயம் நடக்கட்டா, சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உழைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். நீங்கள் நல்லா இப்போ நான் கேட்குறேன் ஒரு விஷயத்த, நான் ஒரு போட்டியாளராக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, விஜய் வந்து ஒரு சோலோவாக நடிக்கிறார் அந்த படத்தில். நான் கேட்குறேன் ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸு. ஆனால் ரஜினிக்கு அப்படி அல்ல. வியாபாரத்துக்காக வெற்றிக்காக வெற்றிக்காக கேட்டினா பக்கத்தில் இருக்க ஸ்டாருங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு தான் ஒரு கெஸ்ட் ரோலாக கொடுக்குறாரு, நடிக்க வைக்கிறாங்க. அது வியாபாரத்தோட ஒரு புத்தி. அதையும் இயக்குனர் தான் முடிவு பண்ணுறாரு. ரஜினியும் அதில் கலந்துருந்தால் கூட, அந்த வெற்றி குழுவில் கலந்துருந்தால் கூட, ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அவங்கெல்லாம் நடிக்கும் போது இன்னொரு கொஞ்சம் ஒரு பக்க பலமாக இருக்குது. வியாபாரத்தோட உத்தி தானே இது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு நடிகர் வந்து சோலோவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்து ஒரு வெற்றி அடையுதுன்றது, ஒரு அந்த வெற்றியை கம்பாரிசன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா விஜய் மறுபடியும் வேறு லெவலில் தான் நிற்கிறார். சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு சீனே அவர் வராரு. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. திடீர்னு ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் காணாமல் போயிடுவாங்க. யார், ரஜினி காணாமல் போயிடுவார். அங்கே வந்து சிவராஜ்குமார் இருப்பார் அந்த இடத்துல, அங்கே வந்து மோகன்லால் இருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே எந்த படத்தையும் தரக்குறைவாக நான் பேசணுன்றது எனக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல சூப்பர் ஸ்டார்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்கள் அங்கே நடிப்பாங்க. நடிகர் பெரிய நடிகருக்கு நடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வேணாம், பெரிய நடிகர்னு நடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு வில்லன் கேரக்டராக நடிப்பாங்க, ஹீரோ கேரக்டராக வரமாட்டாங்க. ஹீரோ கிடைக்கிற கைத்தட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு மட்டும் இல்லாங்க, சிவராஜ்குமாருக்கும் விழுந்துச்சு, மோகன்லாலுக்கும் விழுந்துச்சு, எல்லாருக்குமே வந்துச்சு. இதே ரசிகர்களும் கைத்தட்டினாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே முழுக்க முழுக்க விஜய் சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. வில்லன் கேரக்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இழந்த நடிகர்கள் தான் அதில் வராங்க, நீங்கள் பாருங்கள். அதனால் இந்த கம்பேரிசன்லாம் நான் தொடர்ச்சியாக நம்ம நிறைய பண்ணிட்டு வேதங்கள் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இதுதான் வேணாங்கிறாரு விஜய் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா. அதாவது நான் ரசிகர்கள் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு விமர்சகர், நான் வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஏன் நண்பா, நீ ஏன் சமூக வலைதளத்தில் நீ ஏன் வந்து கோபப்படுற நண்பான்னு சொல்லி அறிவுரை தான் சொல்கிறாரு. இப்போ நாங்கள் எங்களுடைய கோபங்கள்லாம் வந்து வந்துக்கணும், தமிழ் சினிமாவை வந்து பாதுகாக்கணுன்ற இடத்துல விஜய் இருக்கிறாரு. அந்த விஜயோட படத்தை வந்து, விஜயோட படம் மட்டும் இல்லை அஜித்தோட படத்துக்கு விமர்சனம் வந்தாலும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் நான் என்ன பொறுத்த நான் இந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும். நான்ன்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது. ஆனால் சொன்னால் இந்த இடத்துல நான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்க, விஜயோட கைக்கூலி அப்படி இப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டேன். நீங்கள் நாளைக்கு அஜித்தை பற்றி படம் வரும்போது நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் இதை கைக்கூலி தான் சொல்ல போகிறீங்க இல்லையா. அதனால் எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் வந்து நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் இருந்து நான் வந்து பேசுகிறேன். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் பதிவு பண்ணுங்க, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இலக்கு நோக்கி நகர்ந்துட்டார். சினிமாவில் அடுத்த கட்டம் வந்து நகர்வுன்னு கேட்டினா ரஜினிக்கு இந்த போட்டியை தவிர்க்கவே முடியாது. ரஜினியா விஜயன்ற இந்த போட்டி வந்து, ஆரோக்கியமான போட்டியை வந்து விஜயை தடுக்க முடியாது. இந்த போட்டி தொடரும். ஆனால் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா 2026 அரசியல் நகர்வு வந்து நிச்சயமாக இருக்குதுன்றது இந்த இந்த வெற்றி விழாவில் சொல்லிட்டார். ஸோ ரெண்டு விஷயம் டிக்ளேர் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் கேட்டால் ரஜினிக்கு நேரடி போட்டி அவர் மறுத்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் அங்கே வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி வந்து நானே கூட விரும்புகிறேன். ரஜினிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வந்து சினிமாவில் தொழில் போட்டி இருக்குது. அடுத்த போட்டிக்கும் அவர் தயாராகிட்டார். என்னென்னா அரசியல் போட்டிக்கும் அவர் தயாராகிட்டாருந்தான். கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு. ஸோ கப்பு தரத்துக்கு மக்களும் தயாராக இருக்கிறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.